ஹேய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மேட்ச் நம்பர் எட்டு ஹைதராபாத் விஸ் ஆர்சிபி மேட்ச் அஞ்சு மேட்ச் வெற்றிக்கு அப்புறம் ஆறாவது மேட்ச் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கோம் களை இறங்கியிருக்கோம் இங்கே ரோஹித் சர்மா வந்து ஹண்ட்ரேஷ் ஹைதராபாத் டீம் கேப்டனாக இருக்காரு ஒரு ஆச்சரியம் இங்கே நம்ம டாஸ் வின் பண்ணால் இன்றைக்காச்சும் பேட்டிங் எடுக்க முடியுமா ஏஸ் டாஸ் வின் பண்ணிக்கிறோம் பேட்டிங் எடுத்தாச்சே இன்றைக்கி தரமான சம்பவம் காத்து கொண்டிருக்கிறது காய்ஸ் ஸ்குவாட் வருது நம்ம தயாராகிறோம் பேட்டிங்க்கு பிரச்சிமரன் சிங் மற்றும் டமன் கான்வே ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே ஜேஸ் ஜாஸ் ஏசல் பவுலிங் வந்திருக்காரு பிரத் சிம்ரன் சிங் முதல் பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு முதல் பந்து என்னாக போகுது முதல் பந்தே டாட் பால் பெங்களூர் ஸ்டேடியம் கைஸ் இங்கே ரெண்டாவது பந்து ஷியமா ஷாட் அடிச்சிருக்காரு பிரத் சிம்ரன் சிங் பேட்லேருந்து இருந்து ஒரு பவுண்ட்ரி ஷமா ஷாட் கேப்பில் தட்டி விட்ருக்கார் இந்த பால் இந்த பாலும் செம்மா ஷாட் இந்த பாலு ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் கேப்பில் போயிருக்கு செம்மா ஷாட் பவுண்ட்ரி பிரசிம்ரன் சிங்க்கு ரெண்டாவது பவுண்ட்ரிங்க எது இங்கே இன்னொரு ஷாட்டு காலிலே போட்ட பந்து செம்மையான டச்சில் இருக்காருங்க இங்கே பிரச்சிமரன் சிங் பதினோரு பந்துகளில் இரு பத்தொம்போது ரனுக்கு போயிட்டார் இங்கே டவான் கான்வே அவர் பங்குக்கு பவுண்டரி சடிப்பாரா இல்லை கேஷை கொடுத்து அவுட் ஆயிருக்காரு இங்கே திருப்பியும் ஆர்சிபி பார்ப்பில் விக்கெட் இழந்திருக்காங்க இருபத்தாறு ரன்னுக்கு முதல் விக்கெட் விழுந்திருக்கு இங்கே பிரட்சிமரன் சிங் பேட்லேருந்து ஷியமா ஷாட்டோட பவுண்ட்ரி வந்திருக்கு பவர்ஃபுல்லா டெஃபினட்டாக ரன்ஸ் பத்தலை இங்கே தூக்கி அடிச்சாருங்க பிரச்சிமரன் சிங் அவர் பேட்லேருந்து இன்னொரு பவுண்ட்ரி அவர் சரியான ஒரு பெரிய நாக்கோ நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இங்கே பிரட்சிமரன் சிங் திரும்பி ஒரு ஷாட் அடித்தாருங்க ஷம ஷாட்டு சிக்ஸ் போய் விழுந்திருக்கா இங்கே எஸ் சிக்ஸு சரியான ஷாட்டுங்க இங்கே பிரத் சிம்ரன் சிங்க தட்டி விட்டுருக்காரு பவுண்டரி கிடைக்குமா இல்லை ஆனால் இங்கே அவரோட அரை சதம் மூன்றாம் மூணாவது ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அவரோட அரை சதம் அடிச்சிருக்காரு இங்கே சிம்ரன் சிங் செமான ஆன நாள் ஆடி இருக்காரு இறங்கி இங்கே சிம்ரன் சிங் தூக்கி அடிச்சாரு நேராக கையிலையா பியூஷ் விக்கெட் எடுத்திருக்காருங்க ஆர்சிபிக்கு ரெண்டாவது விக்கெட் போயிருச்சு

எழுவத்தேழுக்கு மூணு கூட ஒன்று ஆட் பண்ணுறதா ஆமாங்க விராட் கோலி அவுட் ஆகிறார் திரும்பி நாட கட்டிக்கொண்டிருக்கிறார் விராட் கோலிமார் அவசரப்பட்டிய ஹர்திக் பாண்டியா இருந்து ஷமா ஷாட் பவுண்ட்ரி அவர் சரியான ஃபார்மில் இருக்காருங்க இந்த மேட்ச் வந்து நம்ம ஆர்க்கு மார்க் பல வேற ஒரு பிளேயர் இறக்கியிருக்கோம் அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் அங் ஆனால் இங்கே அவர் கோல்டன் டக் இல்லை டக் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு கோல்டன் டக்கில் மூணாவது பந்தில் அவுட் ஆகிட்டாருங்க நாங்கள் அந்த இடத்துல யார் தான் விளையாட வைக்கிறது ஹென்ரி கிளாசன் செம்மா ஷாட்டு ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் செம்மா ஷாட் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி டெஃபினட்டாக டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்து ரொம்ப இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன் செம்மா ஷாட்டுங்க ஹர்திக் பாண்டியா பேட்லேருந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் சரியான அடி அடிப்பாங்க ஒரு மேட்ச் சரியான அடி அடிச்சு கொடுத்தாங்க நமக்கு ஏன் ஹர்திக் பாண்டியா பேட்லேருந்து பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் ஒரே ஓவரில் செமையாக ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் செம ஷாட்டு இங்கே ஹென்ரி கிளாசன் பேட்லேருந்து செம்மா ஷாட் கிளாசிக்கான ஷாட் அடிச்சிருக்காருங்க ஹென்ரி கிளாசன் பவுண்ட்ரி இங்கே ஹென்ரி கிளாசன் ரோஹித் சர்மா அடிச்சாருங்க ஷாட்டு சிக்ஸா ஆமாங்க சிக்ஸே தான் செம ஷாட்டு இது திருப்பி தூக்கி அடிச்சார் ஹர்திக் பாண்டியா இங்கே மயங்கு மார்க் கண்டே சாமா ஷாட் பவுண்டரி இங்கே ஹர்திக் பாண்டியா தூக்கி அடிச்சாரு பவுண்ட்ரி கிடைக்கல டெஃபனட்டா இங்கே ரெண்டு ரன் கிடைக்கும் மூணா ரன் காண முயற்சி இங்கே அவுட்டா ஆஹா என்ன நடந்துச்சு இங்கே அவுட் ஆயிட்டாரு ஹர்திக் பாண்டியா ஓ மை காட் இங்கே ஹர்திக் பாண்டியாவை தொடர்ந்து ஹென்ரி கிளாஸ் அவுட்டு என்னங்க பொஸ்குன்னு கொத்து கொத்தா விக்கெட் விட்றாங்க அண்ட் காலி ஜடேஜா மற்றும் ரஷித் கான் தான் இருக்காங்க ஒரு பெரிய டோட்டலுக்கு எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போகணும் ஜடேஜா ஏதாச்சும் பண்ண முடியுமா டூ கேட்ஸார் சிக்ஸ் அடிச்சுருக்காருங்க ரோஹித் சர்மா மாதிரி பார்ட் டைம் பவுலரை சரியான அடி அடித்து பெரிய ஓவராக ஆக்கணும் சிக்ஸ் ஃபோர்னு ரோஹித் சர்மா ஒரு கடாசி பந்து பவுண்ட்ரி கடாசி இருக்கார் ரஷித் கான் பேட்டில் இருந்து எக்ஸ்பென்சிவாகிருக்கார் இங்கே ரோஹித் சர்மா மூணு ஓவர் போட்டிருக்காரு இங்கே ஓ மை காட் ஒன் கார்டு டெலிவரி சடேஜ் பதினோருன்னு காட்டம்லேருந்து கிளம்புறார் முக்கியமான மேட்சில் அடிக்கலைங்க இங்கே குல்தீப் யாதவ் இன் ஃபார்ம் உள்ளே வந்திருக்கார் வந்த முதல் பந்தே ஷாட்டு பவுண்ட்ரி ஆஹா இந்த மேட்ச் அவர் தான் டிஸ்தரணமா குல்தீப் யாதவ் என்ன ஷாட் அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரெய்ட்ல மிட் ஆன் ரீஜனில் ஷாமா ஷாட் இங்கே திருப்பியும் பவுன்சர் பாலர் ரஷித் கான் இங்கே பனிஷ் பண்ணிருக்காரு பவுண்டரிட்டா ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்டி டார்கெட் ஆச்சு போகணும் அப்படின்னா தான் நம்மளால் ஏதாச்சும் பவுலிங்கில் போட்டு ரன்ஸை கட்டுப்படுத்த முடியும் இங்கே ரஷித் கான் ஷாமா ஷாட் இறங்கி வந்து கேப்பில் பவுண்டரி அடிச்சிருக்காரு பேக் டு பேக் பவுண்டரிஸ் அவருக்கு ரஷித் கான் இன்னொரு ஷாட் இன்னொரு பவுண்ட்ரியா ஆமாங்க ஆட்ரிக்கா பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு ரஷீத் கான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ஆடிட்டு இருக்காரு இங்கே குல்தீப் யாதவ் தூக்கி அடிச்சாரு நேராக கையில் ஒன்பதாவது விக்கெட் இழந்திருக்காங்க இங்கே ஆர்சிபி நூத்தி அறுபத்தி ஏழு ரன்னுக்கு ஆஹா டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்து தப்பா போச்சா இல்லைங்க இங்கே ரஷித் கான் பேட்லேருந்து இல்லை கரெக்டாக தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் அடிச்சிருக்காரு பவுண்டரி ரஷித் என்ன ஷார்ட்டு சிக்ஸா ஆமாங்க சின்ன சாமி ஸ்டேடியம் சின்ன ஸ்டேடியம் சிக்ஸ் போய் விழுந்துருக்கு பேசல் தம்பி பேஸ்பால் மாதிரி ஒரு ஷாட் ஆடினாரு பவுண்டரிங் கிடச்சிருக்கு கேப்ல பதினெட்டு ஓவர் முடிவில் நூற்றி எண்பத்தி நாலுக்கு ஒம்போது இங்கே ரஷித் கானோட ஃபேவரட் ஹெலிகாப்டர் ஷாட் டேக் ஆஃப் ஆயிருக்கீங்க சிக்ஸு போய் விழுந்துருக்கு ரிசல்ட்ல என்ன ஷார்ட்டுங்க இங்கே உன்னாரங்களே அவர் டேக் ஆஃப் ஆகிருக்கு என்ன இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு இங்கே கான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னிங்ஸுங்க எங்கேயோ இருந்த மேட்ச்சை எங்கேயோ அழுது கொண்டு வந்து பவுண்ட்ரியோட ஆஃப் சென்ச்சுரியாக இருக்குது ஒன்லி நைன்டீன் டெலிவரிஸ் வாட் ஆர் இன்னிங்ஸ் இங்கே பேசுல் தம்பி கடைசி ஒரு முதல் பந்தில் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு இங்கே பெரிய டார்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம் திருப்பி இன்னொரு ஷாட் இன்னொரு பவுண்டரியா பேசல் தம்பி பவுன்சர் பால பனிஷ் பண்ணி விட்டுருக்காரு அவரோட பேட்டிங் எப்படிங்க வெளியே வருது எடுத்துருக்காருங்கண்ணா ரஷீத் கான் என்ன ஷாட்டு இதோட ஆர்சிபி ப இரநூத்தி பதிமூணு ரன்களை எட்டுறாங்க லாஸ்ட் பால் தூக்கி அடிச்சாரு பவுண்டரி கிடைக்கல சிங்கிள் மட்டும்தான் நூற்றி பதினஞ்சு ரன் எடுத்தால் ஹைதராபாத் இந்த போட்டியை வெல்லலாம் செகண்ட் இன்னிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது செம்ம சேஸாக இருக்கலாம் இல்லை ஈஸியான டி டிஃபென்ஸாக இருக்கலாம் இல்லை ஈஸியான சேஸாக கூட இருக்கலாம் முதல் பந்து ரூதர் ஃபூடு போட வந்திருக்காரு ஜாஸ் பட்லர் கேப்பில் அடிச்சுட்ருக்காரு பவுண்டரி முதல் பந்து அடி அதிரடியான ஆரம்பமுங்க ஹைதராபாத்துக்கிட்டு இருந்தீங்க ரோஹித் சர்மா ஷாட்டுங்க என்ன ஷாட் நகுந்து வந்து அடித்தாருங்க சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு இது ஷாமா ஷாட் அதை விட பெட்டர் ஷாட் இது ரோஹித் சர்மா எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஆரம்பம் இது இன்னொரு ஷாட் ஷாம்மா ஷாட் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா பேசல் தம்பி என்னங்க பவுலிங் போட்டிருக்கீங்க ரன்ஸ வாரி வழங்கிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா சன்னா ஷாட் எங்கேயோ போய் விழுந்துருச்சு ஆஹா என்னங்க அதிரடியான ஆரம்பங்க சும்மா கிடையாது மூணாவது ஓவரில் முப்பது ரனை தாண்டிட்டாங்க இங்கே நாற்பது ரன் கெய்ம் இருக்காங்க ஜாஸ் பட்லர் இங்கே ஷார்ட் போலை பண்ணி பண்ணியிருக்காரு என்ன ஷார்ட் பவுண்ட்ரி இப்படியா புதுசாக ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணிருவாங்களே ஹர்திக் பாண்டியாவையும் அடிச்சிருக்காங்க இங்கே ஜாஸ் பட்லர் பவுண்ட்ரி கேப்பில் போயிருக்கு பவர் பிளேல ரன்னாக வாரி வழங்கிட்டுருக்கோம் இன்னொரு ஆறு ரன்னை சேர்த்துக்கலாம் அதில் ஜாஸ் பட்லர் என்ன அடி அடிச்சுட்டு இருக்காரு இங்கே பவுன்சரை போட்டாலும் அடிக்கிறாங்க எங்கிட்ட போட்டாலும் அடிக்கிறாங்க இங்கே நாலாவது ஓவர்லேயே ஐம்பது பார்ட்னர்ஷிப்பை கடந்து ஐம்பத்தேழு ரனில் இருக்காங்க ரஷித் கான்னால் ஏதாச்சும் மேஜிக் பண்ண முடியுமா ஹெம்மா ஷாட்டு ரோஹித் சர்மா பேட்லேருந்து இருந்து பவுண்ட்ரி ரஷித் கான் பந்தில் அவுட்டு எட்டு வந்து மூ கரெக்டாக கிளிக் ஆகிருக்கேன் ரோஹித் சர்மா நடை கட்டுறாரு பதினஞ்சு பந்தில் முப்பது ரன் அடிச்சது இரநூறு ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருந்தார் அவர் அவுட் ஆகியிருக்கார் ஆனால் இங்கே ஜாஸ் பட்லர் அடுத்த பந்தே பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு அவர் நிற்கிற மாதிரி தெரிலங்க அவர் அவுட் எடுத்தால் தான் நம்ம இந்த மேட்ச்சில் இருக்க முடியும்னு தோணுது ஆனால் அதுக்கு வாய்ப்பெல்லாம் ராஜாந்தான் அடிச்சுட்டுருக்காரு பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் ரஷித் கான் அடிச்சிருக்காரு நம்ம ஸ்ட்ரைக் பவுலர் அடிக்கிறார் என் பேசல் தம்பி போட வந்தாலே பவுண்ட்ரி தான் போகுது ஜாஸ் பட்லரோட அக்கௌண்டில் இன்னொரு பவுண்ட்ரி ஆட் பண்ணியிருக்காரு முதல்ல ரோஹித் சர்மா தான் அதிரடியாக ஆரம்பித்தார் இங்கே ஆனால் இவரு அதை விட அதிரடி ஆடிட்டுருக்காரு பதினெட்டு பந்துல ஐம்பது ரன் அடிச்சிருக்காரு ரஷித் கான் மாதிரி அடிச்சிருக்காரு இங்கே இன்னொரு ஷாட் இங்கே பிருத்வி ஷாட் வந்து பவுண்ட்ரி யாஹா என்னங்க நடக்குது ஏழாவது ஓ மாடங்கி எஜி ஸ்லிப் இல்லைங்க பவுண்டரி வேற போயிருக்கு எரி நெருப்புல என்னை வேற ஊத்துறாங்க குல்தீப் யாதோ வந்தா என்ன யார் வந்தா என்னன்னு சொல்லி அடிச்சாருங்க ஷார்ட் ஜாஸ் பட்லர் பவுண்டரி குல்தீப் யாதவ் வந்தால அவுட்டுங்க சேமா கேட்ச் பவுண்டரி இல்லை முடிஞ்சு எஸ் ஐம்பத்தொன்பது ரனுக்கு அவுட் ஆகி வெளி நடை கட்டுறாரு ஜாஸ் பட்லர் இங்கே ஜடேஜா இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காரு மேட்ச் டேனிங் மூமெண்ட் இங்கே மயங்க கவுரால் பன்னெண்டு அவுட் ஆகி வழி நடை கட்டுறாரு பதினஞ்சு பந்தில் இங்கே ஆனால் டேவிட் மில்லர் பேட்லேருந்து சிக்ஸ் பறந்துருக்குங்க இங்கே ஆஹா கொஞ்சம் ரன் ரேட்டை இறங்குச்சுங்க நடுவில் இந்த ஓவரில் அதை ஈடுகட்ட பார்க்குறாங்க சிக்ஸு ஃபோர்னு டேவிட் மில்லர் காலி பெரிய விக்கெட் உள்ளது இருக்குது ஓ மை குட்னஸ் சடேஜா ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த மேட்சில் ஸ்பெல் முடிஞ்சுச்சு இப்போ பிருத்விஷா குல்தீப் யாதவ் என்ன ஷாட்டு சிக்ஸ் போய் விழுந்துருக்குங்க எத்தனை மீட்ரு போய் விழுந்துச்சு என்ன ஷாட்டு குல்தீப் யாதவ் பிருத்விஷா அவுட் எடுத்துட்டாரு ரிவன்ஸ் எடுத்திருக்காருங்க இங்க ஆர்சிபி கடந்து இரண்டு ஓவரா விக்கெட்ஸ் எடுத்து கம்பா கொடுத்துருக்காங்க இந்த போட்டியில இங்கே தினேஷ் கார்த்திக் ஹார்திக் பாண்டியா போட்ட பார்த்த பவுண்ட்ரிக்கே வேலை அடிச்சு என்ன ஷாட்டு தினேஷ் கார்த்திக் திருப்பியும் சும்மா தட்டி விட்டாருங்க ஐடியா இருக்கிற பால திருப்பியும் பவுண்ட்ரி ஓவர் எப்படி ஆரம்பிச்சா அப்படியே முடிஞ்சிருச்சு இங்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு போட்டி தினேஷ் கார்த்திக் ஃபினிஷராக இருப்பாரா ஹைதராபாத்துக்கு ஹர்திக் பாண்டியாவில் விக்கெட் எடுப்பாரா என்ன நடக்க போகுது இந்த போட்டியில் சிக்ஸு ஃபோர்னு பறந்துட்டுருக்கு இங்கே பவுண்டரி லைன்ஸ்கிட்ட மை காட் இங்கே செம்ம மேட்சாக இருக்குங்க இது இங்கே தினேஷ் கார்த்திக் ஒரு புறம் போட்டு வெளுத்து வாங்கிட்டுருக்காரு இங்கே இன்னொரு மட்டைக்கு விட்டாருங்க ஷாட்டு ஓ மாய் காட் ஸ்டேடியமே ஸ்தம்பித்து போனது பெங்களூர்ல நாட்டன் நாயகனாக கொண்டிருக்கிற தினேஷ் கார்த்திக் சிக்ஸ் ஓ மை கார்டு இவர் அவுட் எடுத்து ஆகணும் இல்லாட்டி போட்டிக்குள்ள திரும்பி வர்றது கஷ்டம் ரஷித் கான் பண்ண முடியுமா இல்லைங்க அவரையும் சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஓம் ஐ கார்டு இன்னொரு பதினோரு பந்தில் எத்தனை ரன் வேணும் இல்லை இங்கே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன் வந்துட்டாங்க தூக்கி அடிச்சார் பியூச் அவ்வளோ அவுட்டாக இருக்கார் இங்கே இங்கே அவர் அவுட்டாக என்னங்க பிரயோஜனம் தினேஷ் கார்த்திக் விக்கெட் வேணும் பரவாயில்ல ஒரு விக்கெட் ஏறி இருக்கு தினேஷ் கார்த்திக் அச்சாரு பவுண்ட்ரி சிக்ஸா ஓ மை கார்டு என்னங்க சிக்ஸ் போய் விழுந்துருக்கு ஓ மை கார்டு காலி தினேஷ் கார்த்திக் விக்கெட் விழுந்திருக்கு பெரிய மூமெண்ட் இந்த கேமில் கடைசி ஓவரில் பதினேழு ரன் எடுத்தால் வின் பண்ணுவாங்க இங்கே ஹைதராபாத் முதல் பந்து ஆண்ட்ரிக் நார்கியா பவுண்டரி அடிச்சிருக்காரு இங்க இங்க அஞ்சு பாலில் பதிமூணு ரன் எடுத்தா வின் பண்ணலாம் ஹைதராபாத் என்ன பண்ண போறாங்க ஷார்ட்டு இன்னொரு பவுண்டரியோ சிக்ஸா இல்லை பவுண்ட்ரி தான் போயிருக்கு நல்ல வேலை ஒன்பது ரன் நாலு பந்துல இங்க மூணு பாலில் எட்டு ரன்னே சிக்ஸ் அடிச்சிருக்காரா இங்க ஓ மாய் காட் இங்கே ரெண்டு பந்தல் ரெண்டு ரெண்டா மேட்சம் முடிச்சிட்டாரா சங்குவான் இந்த பந்தல் விக்கெட் விழுந்திருக்கு ஓ டியா ஓ மாய் காட் இங்கே ஒரு ரன் ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் வேணும் ஹைதராபாத் இந்த போட்டி வின் பண்ணணும்னா கட்டா சி பந்து என்ன நடக்க போகுது யாரா ஃபீல்ட் இருக்கு இப்படி பாடி யாரா டேரக்ட் அடிச்சிட்டாரு ஓ மாய் குட்னஸ் இங்கே ஆர்சிபி ஒரு ரன் வித்தியாசில் வின் பண்ணியிருக்காங்க என்ன மேட்ச் லாஸ்ட் பால் த்ரில்லருங்க இங்கே என்ன லக்குன்னு தெரியல ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க இந்த போட்டியை ஓ மை காட் சாம மேட்சாக இருந்துச்சு இங்கே மேன் ஆஃப் த மேட்ச் ரஷீத் கானுக்கு தர்றாங்க யாருங்க தருவார் அவரு தான் பேட்டிங்கில் ஆட்டை நாயானின்னு அடித்து கொடுத்த பிரச்சனை மனுஷங்க ஆரம்பத்தில் அடித்தார் இருந்தாலும் இவர் தான் அடித்தாருங்க இன்ஜூரி நாலு மேட்சுக்கு இன்ஜூரி ஓம்பை கார்டு இது பெரிய பிளா ப்ளோ தான் நமக்கு பிலிப்ஸ் வச்சிருக்காருங்க ஆரஞ்சு கேப்பை ஹார்திக் பாண்டியா பர்பிள் கேப் வச்சிருக்காரு பாய் ஸ்டேபிளா முதல் இடத்துல இருக்கும் அடுத்த சந்திப்போம் பாய்